அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். உங்களுடைய கூலிங் டவரில் இருக்கிற வாட்டர், கூலிங் டவர் வாட்டர் இருக்குல்ல, அதில் டிடிஎஸ் வந்து எவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் இந்த வீடியோ. ஸோ அது மூலியம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கூட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோவும் உங்களுடைய வந்து சேரும். ஓகே ஓகே. ஸோ டிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். அதை ஷார்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டிசால்வ்டு சாலிட்ஸ் இன் வாட்டர். ஸோ அதை தான் வந்து டிடிஎஸ். ஓகே. ஸோ இந்த டிடிஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஒரு ஜென்ரலாக ஒரு லெஸ் தென் 300 mg/L, லெஸ் தென் 300 mg/L இருந்தது அப்படின்னா உங்கள் வாட்டரில் டிடிஎஸ் லெவல் லெஸ் தென் 300க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி எக்ஸலண்ட். இல்லை 300 to 600 இருந்ததுன்னா தட் இஸ் குட். ஓகே, நம்ம மில்லிகிராம் பர் லிட்டர் பிபி போத் ஆர் யூனிட் ஆர் சேம், கரெக்டுங்களா? இதுவே 600 to 900 இருந்துச்சு அப்படின்னா ஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இதுவே 900 to 1200 அப்படின்னா பேட், ரொம்ப கொஞ்சம் பேடான ஒரு வாட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுவே மோர் தென் 1200 அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் அன்அக்செப்டபிள். ஓகே, இட் இஸ் அன்அக்செப்டபிள். ஓகே, இது வந்து அப்போ கூலிங் டவரில் இருக்கிற ரேஞ்ச் வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும், கூலிங் டவரில் இருக்கிற அந்த டிஎஸ் வாட்டரோட லெவல் வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 1000 to 1200 இருந்ததுன்னா சம் வாட் இட் இஸ் பெட்டர். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் இருக்கும், அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு சிஓசி லெவல் உங்களுக்கு மெயின் சொல்லுவாங்க, அதாவது டிடிஎஸ் லெவல் இது வரைக்கும் போகலான்னு கூட சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஓசி அப்படின்னு தெரியும், சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லி சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு வாட்டருடைய டிடிஎஸ் வந்து நீங்கள் ஒரு 1000 நீங்கள் இன்லெட் வாட்டரில் ஒரு 500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 500 இருக்கிற டிடிஎஸ் வாட்டர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஓவர் த பீரியட் உங்களுடைய அந்த சைக்கிள் நடக்க லைக் உங்கள் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்சர் பம்ப்லேருந்து திருப்பி வாட்டர் ப்ரொடியூசர், வாட்டர் ப்ரொடியூசர் கண்டென்சர் சைடு வரும், அங்கேருந்து திருப்பி வந்து உங்களுக்கு கூலிங் டவர் போகும், திருப்பி பம்ப் சில்லர் கூலிங் டவர், அப்படியே இந்த சைக்கிள் நடக்க இந்த சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம்ல, இது வந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதோட வேல்யூ 3-7 வரைக்கும் வந்து லிமிட்டட் வேல்யூ கொடுத்துருந்தாலும் ஒரு மேனுஃபேக்சர் ஒரு பாயிண்டில் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து 6 சொல்லுவாங்க, சில பேர் 5 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பிராண்டை பொறுத்து இருக்குது, ஒரு எந்த நீங்கள் டைப் ஆஃப் கூலிங் டவர் போகிறீங்க, என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ், என்ன ப்ராசஸேஷன் அவர் பொறுத்து. ஸோ அப்படி வந்து ஒரு 6 போகலாம், அது பெட்டர். அது அது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளோடவுன் பண்ணணும். லைக் 6 மேலே போச்சு அப்படின்னா சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், அதாவது என்னென்னா அதில் இருக்கிற டிசால்வ்டு சாலிட்ஸ் லெவல் அதிகமாகும். ஏன்னா வாட்டர் எவாப்ரேட்டர் ஆகிடும், வாட்டர் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும்ல, உங்களுடைய ப்ராசஸில் வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த டிசால்வ் சாலிட்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிட்டே வரும். அப்படின்னும்போது நீங்கள் அந்த சிஓசி லெவலும் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ளோடவுன் பண்ணுற மாதிரி வரும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த ஹை டிடிஎஸ் வாட்டரை வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஹை டிடிஎஸ் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் ப்ளோடவுன் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ப்ளோடவுன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டர், மேக்கப் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த டிடிஎஸ் லெவல் நீங்கள் என்ன லெவல் கொண்டு வரீங்களோ அந்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேக்கப் ஆகிடும். ஸோ டிடிஎஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் கூலிங் டவர் அப்படின்னா, ஒன்று பார்ஷியலி ப்ளோடவுன் ஆர் ஃபுல் போல் ப்ளோடவுன் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய ராவா புதுசாக வந்து மேக்கப் வாட்டர் வந்து நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ணி ஆகணும், டிடிஎஸை கொடுத்துருக்குற டிடிஎஸ்க்குள்ளே கொண்டு வரணும், சைக்கிள் ஆஃப் கான்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் நல்லா வரணும், லைஃப் வரணும், சீக்கிரம் சீக்கிரம் நான் ப்ரோடவுன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் இன்புட் மேக்கப் வாட்டர் நீங்கள் எடுக்கிறீங்களா, அது வந்து ஒரு ஆர்ஓ ப்ராசஸ் மூலமாக போயிட்டு வந்துச்சு அப்படின்னா டிடிஎஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அப்படின்னும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எந்த வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உங்கள் ப்ரோடவுனுக்கான ஃப்ரீக்வன்சியும் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15 ஒரு முறை ப்ளோடவுன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி நல்லா நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டர் வாங்குறீங்க, டிடிஎஸ் வாட்டர் 1000 வாங்கி சீக்கிரமே வந்து உங்களுக்கு சிஓசி லெவல் அச்சீவ் ஆகிடுது. இதுவே ரொம்ப கம்மி வாங்குறீங்க, ஒரு ப்ராசஸ் ஆர்ஓ ப்ராசஸ்லேருந்து வந்து வாட்டர் வந்து வாங்குறீங்க, இல்லை ஒரு டிஎம் பிளான்ட்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இன்னும் ரொம்ப வந்து கம்மியாயிடும், லைஃப் வந்து உங்களுக்கு நிறைய வரும். அதாவது லைஃப் சென்ஸ் என்னன்னா உங்களுடைய அந்த சிஓசி அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், உங்களுடைய வாட்டருடைய ரெக்குயர்மெண்ட்டும் மேக்கப் வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டும் ஒவ்வொரு பீரியட்ல அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்படி தான் வந்து டிடிஎஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒன்று ஹை டிடிஎஸ் போச்சு அப்படின்னா பார்ஷியலி ப்ளோடவுன் ஆர் ஃபுல் ப்ளோடவுன் பண்ணணும். அப்படி இல்லை அந்த சீக்கிரம் சீக்கிரம் வந்து நடந்துகிட்டே இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும்னா நீங்கள் ஆர்ஓ வாட்டர் டிஎம் வாட்டர் கொண்டு வந்து உங்களை ரிடியூஸ் பண்ணி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு டிடிஎஸை கம்மி பண்ணுறதுக்கு எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லை நான் நினைக்கிறேன், ஏன்னா கெமிக்கல்ஸ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
ஸ்கேலிங் அண்ட் ஃபவுலிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டோசிங் கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு டிடிஎஸ் வந்து வித்தின் லிமிட்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ப்ராப்பராக கெமிக்கல் சிஸ்டம் இல்லாத மாதிரி தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். மேபி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து டிடிஎஸ் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு கெமிக்கல் டோசிங் ஏதாவது பண்ணீங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எப்படி டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்கணும், லைக் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி நான் சொன்னது லிமிட் கூட அன்அக்சரபிள் சொன்னது வந்து சிக்ஸ் ஜென்ரிக். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வரைக்குமே டிடிஎஸ் எல்லாம் சில இதில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே போச்சு தான் அப்லோடெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் ப்ராசஸ் மேனுஃபேக்சர் கேள்வி என்ன கொடுக்குறாங்களோ அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுதான் வந்து பெஞ்ச்மார்க் வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.